பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். கடந்த கிளிப்பில் வந்து இந்த பாடத்தை பற்றி உள்ள விளக்கத்தை பார்த்தோம். இப்போ புத்தகத்தில் அர்த்தம் வச்சு பார்ப்போம். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். இஸ்முல் ஃபாயிலி வல் மஃஊலி மின சுலாசி அல் முஜர்ரதி. சுலாசி முஜர்ரது நின்னும் தான் இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃஊலை குறித்துள்ள பாடம். இஸ்மு ஃபாயில் என்ன, இஸ்மு மஃஊல் என்னென்ன நம்ம பார்த்துருக்கோம். ஒமா இஸ்முல் ஃபாயிலி வல் மஃஊலி மின சுலாசி இல் முஜர்ரதி. சுலாசி முஜர்ரது நின்னும் தான் இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃஊல் ஆகிறது. ஃபல் அக்சரு பெரும்பாலும் ஐ எஜி அ வரும் இஸ்முல் ஃபாயிலி இஸ்முல் ஃபாயில் வரும் மின்ஹூ அதிலிருந்து அந்த சுலாசி முஜர்ரிலிருந்து இஸ்மு ஃபாயில் வரும். அலா வசனி ஃபாயிலின் ஃபாயிலின் அப்படின்ற அந்த வசனின் மீது வரும். அப்போ ஃபாயில் அப்படின்ற அந்த பேட்டர்னில் அந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். தக்கூலு சொல்வீர்கள், அதை இப்படி சரஃப் செயின் ஒருமை இருமை பன்மை வந்து இப்படி சொல்லணும். நாசிருன் நாசிரானி நாசிரூன நாசிரத்துன் நாசிரத்தானி நாசிராத்துன் ஓ நவாசிர். அந்த நாசிராத்துக்கு இன்னொரு பன்மை நவாசிர் அப்படின்ருக்கு, சரிங்களா. அடுத்தது இஸ்மு மஃஊல் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இங்கே சொல்கிறாங்க ஒல் அக்சரு பெரும்பாலும் ஐ எஜி அ வருவதாக இருக்கும். இஸ்முல் மஃஊலி மின்ஹு அதிலிருந்து இஸ்மு மஃஃபுல் வருவதாக அமையும். அலா வசனி மஃஊலின் மஃஃபூல் என்ற வசனின் மீது அமையும். தக்கூலு சொல்வீர்கள், மன்சூருன் மன்சூரானி மன்சூரூன மன்சூரத்துன் மன்சூரத்தானி மன்சூராத்துன் ஓ மனாசிரு அப்படின்னு செய்வோம் சொல்லுவோம். அடுத்தது நம்ம அங்கே வகுப்பில் பார்த்தோம், லாசிமான ஃபைலுக்கு வந்து மஜூல் வராது. எப்போ மஜூல் வராதோ அப்போ அதுலேருந்து இஸ்மு மஃஃபூல் வராது. அப்போது ஒரு லாசிமான ஃபேலை நம்ம முத்தத்தி ஆக்கிறதுக்கு ஜரூரி எழுத்து கொண்டு வருவோம். எப்போ நம்ம லாசிமான ஃபேலுக்கு ஜரூரி எழுத்து கொண்டு வருவோமோ அப்போ அது முத்தத்தி ஆகிடும். எப்போ முத்தத்தி ஆகுதோ அப்போ அதுக்கு மஜூல் வரும். எப்போ அதுக்கு மஜூல் வருதோ கண்டிப்பாக இஸ்மு மஃஃபூல் என்ன செய்யும் வரும் அப்படின்னு நமக்கு முன்னாடியே தெரியும். அப்படி சொல்லும்போது தக்கூல் சொல்வீர்கள், மம்ரூருன் பிஹி மம்ரூர் பிஹிமா மம்ரூர் பிஹி மம்ரூருன் பிஹி பிஹா மம்ரூருன் பிஹிமா மம்ரூருன் பிஹின்ன. இதில் அர்த்தத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம், இங்கேயே பார்த்துட்டோம். அப்போ இதில் வந்து அந்த மம்ரூர் அப்படின்ற அந்த இஸ்மு மஃஃபூல் மாதிரி உள்ள வார்த்தையை நம்ம ஒருமையாகவோ இருமையாகவோ பன்மையாகவோ பின்பாலோ ஆக்கக்கூடாது. மாற்றமாக அதற்கு பின்னால் வரக்கூடிய லமீரை தான் என்ன செய்யணும், ஆக்கணும். ஃபுசன்னி இருமையாக்குவீர்கள், ஒத்தஜ்மாவு பன்மையாக்குவீர்கள், ஒத்துதக்கிரு ஆண்பாலாக்குவீர்கள், ஒத்துவன்னிசு பெண்பாலாக்குவீர்கள். அவ்வமீரை லமீர் என்ன செய்வீங்க, இருமையாகவும் பன்மையாகவும் ஆண்பாலாகவும் பெண்பாலாகவும் ஆக்குவீர்கள். ஃபீமா யத்அத்தா பிஹர்ஃபில் ஜர்ரி லா இஸ்மல் மஃஊலி இஸ்முல் மஃஊல் அன்றி ஜருடு எழுத்தை கொண்டு முத்தத்தி ஆக்கியதிலே, சரிங்களா. அப்போ நம்ம சொன்ன மாதிரி ஜருடு எழுத்தை வச்சு முத்தத்தி ஆக்கக்கூடிய வார்த்தையில் இஸ்மு மஃஃபுல் எடுத்தோம் அப்படின்னா அந்த இஸ்மு மஃஃபுல்லுடைய பதத்தை நம்ம என்னது ஒருமையாகவோ இருமையாகவோ பன்மையாகவோ மாற்றாமல் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஜருட எழுத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய வந்துனது அதை மட்டும் செய்வோம், பன்மையான செய்வோம் ஆக்குவோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்கியிருக்கோம் பாருங்கள், மம்ரூருன் பிஹிமா பிஹின்ன பிஹிம் பிஹிமா பிஹா இப்படி எல்லாத்துலையும் என்ன செஞ்சுருக்கோம், நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அந்த இதை தான் என்ன செஞ்சுருக்கோம், நம்ம ஒருமை இருமையாக பண்ணி என்ன செஞ்சுருக்கோம், ஐக்கியமாக தவிர அந்த மம்ரூருன் அப்படின்ற வார்த்தை எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரியே இருக்கிறத நினச்சிடும் பார்க்குறோம், சரிங்களா. அடுத்தது நம்ம அந்த முதல் இதுலேயே பார்த்தோம், இஸ்மு மஃஃபூல் இஸ்மு மஃஃபூல் ஃபாயிலுடைய அறிமுக பாடத்தில் பார்த்தோம். ஃபைலுன் அப்படின்ற வசனில் இஸ்மு ஃபாயிலுடைய அர்த்தத்தை என்ன செய்யும் வரும், அதே மாதிரி இஸ்மு மஃஃபூலுடைய அர்த்தம் என்ன செய்யும் வரும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஃபைலுன் இருக்குல்ல, ஓ ஃபைலுன் ஃபைலுன் என்பது கதி எஜிவும் என்பது
கத் யஜீவு பிமான் அல் ஃபாயிலி, ஃபாயில் என்ற அர்த்தத்தை கொண்டிருக்கும், கொண்டு வரும். கர் ரஹீமி, ரஹீமை போல பிமான ராஹிம், ராஹிம் நம்ம அங்கே பார்த்தோம், ரஹீம் அப்படிங்கிறதுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர் அப்படின்ற பொருள் செஞ்சும் பார்த்தோம். சில நேரத்தில் பிமான் அல் மஃபூலி, ஃபைலூன் அப்படின்ற வசனில் வரும்போது மஃபூலுடைய இடத்த வரும். நம்ம அங்கே ஜரியஹன்னு பார்த்தோம், இங்கே கல் கத்தீல், கத்தீல்னா கொல்லப்பட்டவர்னு அர்த்தம். பிமான் அல் மக்தூல், மக்தூலுக்கு இஸ்மஃபூலுக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் தான் கத்தீலுக்கு என்ன செய்வோம், கொடுப்போம். அதுக்கடுத்தது இஸ்முல் ஃபாயிலி வல் மஃபூலி மிம்மா ஜாதலா சலாசத்தின், மூன்று எழுத்தை விட அதிகமாகி விட்டதிலிருந்து இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃபூல் ஆகிறது. அதை பற்றிய பாடம் வாமா மாசாத் அலா சலாசதி, மூன்று எழுத்தை பார்க்கிலும் அதிகமாக விட்ட வார்த்தையாகிறது. ஃபவாபி துஃபிஹி, அதிலே பொது சட்டம் காயிதா குல்லியான்னு சொல்லுவாங்க. காயிதா குல்லியான்னு செய்வாங்க சொல்லுவாங்க. காயிதா குல்லியான்னு நினைச்சுவாங்க சொல்லுவாங்க. அதில் ஃபல்லாபித்து ஃபீஹி, அதிலே பொது சட்டம் அந் ததா ஃபி முதாரியஹி, அதனுடைய முதாரியான வார்த்தையில் வைப்பதாக இருக்கும். அல் மீமல் மதுமூமத்த, லம்மு செய்யப்பட்ட மீமை. மௌதியா ஹர்ஃபில் முதாராஅத்தி, முதாராத்துடைய எழுத்துடைய எழுத்தில். அப்போ அஃபால யுஃபீலுனா அந்த யுஃபீலுவை தூக்கி போட்டுட்டு, யாவை தூக்கி போட்டுட்டு லம்மு செய்யப்பட்ட மீமை வச்சுட்டு. துக்ஸிர கசர் செய்வதாக இருக்கும். மா கபுல ஆஹிரஹி ஃபில் ஃபாயிலி, இஸ்மு ஃபாயிலை பொறுத்த வரைக்கும் அதோடைய கடைசிக்கு முன்னால் வந்து கசர் செஞ்சிடணும். இப்போது அக்ரம யுக்ரீமில் அந்த யாவை தூக்கி போட்டுட்டு லம்பு செய்யப்பட்ட மீம் செய்தோம்னா கடைசிக்கு முன்னாடி உள்ள ரால ஏற்கனவே வந்து கசர் இருக்குது, அதனால் நம்ம கசர் செய்ய வேண்டிய தேவை கிடையாது, முக்ரீமுன்னே சொல்லிவிடுவோம். அதே தாள்ளமை எத்தாள்ளமும் எடுக்கும் பொழுது அந்த எத்தாள்ளமில் யாவை தூக்கி போட்டுட்டு வம்மு செய்யப்பட்ட மீமை சேர்த்துட்டு அப்போ முத்தாள்ளமுன்னு சொல்கிற மாதிரி வரும். அப்போ கடைசிக்கு முன்னாடி உள்ளதுக்கு கசரா செஞ்சுட்டு என்ன சொல்லணும், முத்தாள்ளிமுன் அப்படின்னு செய்யணும் சொல்லணும். சேம் மஜ்ஹூலுக்கு இதே மாதிரி தான், முதாராத்துடைய எழுத்தை தூக்கி போட்டுடணும், தூக்கி போட்டு முதாராத்துடைய இடத்துல வம்மு செய்யப்பட்ட மீமை வைக்கணும். கடைசிக்கு முன்னாடி உள்ளதுக்கு கசர் செஞ்சு கசர் இருந்துச்சு அப்படின்னா அது இஸ்மு ஃபாயிலு, கடைசிக்கு முன்னாடி உள்ளதுக்கு ஃபத்தா இருந்துச்சுன்னா அது இஸ்மு மஃபூலு. ஒத்தஃப்தஹு, அந்த கடைசிக்கு முன்னால் ஒன்றுக்கு ஃபதா செய்வீர்கள். ஃபில் மஃபூலி, மஃபூலில் வந்து செய்வீங்க, இஸ்மு மஃபூலில் வந்து செய்வீங்க. பாருங்க, நஹு முக்ரிமுன் முக்ரமுன், முதஹ்ரிஜுன் முதஹ்ரஜுன், முஸ்தஹ்ரிஜுன் முஸ்தஹ்ரஜுன், முததஹ்ரிஜுன் முததஹ்ரஜுன், இல்லை ததஹ்ரஜ எததஹ்ரஜு அப்படி தான் வரும். எத்த தஹ்ரஜு கடைசி முன்னாளுக்கு ஃபதா தான் இருக்குது, ஆனால் அது இஸ்மு ஃபைல் ஆகும்போது ஆரம்பத்தில் யாவை தூக்கி போட்டு லம்பு சவிக்கப்பட்ட மீமை சேர்த்துட்டு கடைசிக்கு முன்னாள் கசர் செஞ்சுட்டு முத்ததஹ்ரிஜுன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நம்ம அந்த விளக்க குறிப்பிலே பார்த்தோம், சில வார்த்தைகளுக்கு வந்து இந்த இஸ்மு ஃபைல் இஸ்மு ஃபுல் ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சரில் ஒரே வசனில் இருக்கும், ஆனால் நம்ம அதை பிரித்து பார்த்தோம்னா உள்ளபடி என்னது அதுக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அதை தான் சிறாங்க சொல்கிறாங்க, ஒக்கது இஸ்தவி லெஃப்லுல் இஸ்மில் ஃபா இஸ்மில் ஃபாயிலி வ இஸ்மில் மஃபூலி ஃபி பாதில் மவாதியை, சில இடங்களிலே இஸ்முல் மஃபூலும் இஸ்முல் ஃபாயிலுடைய வார்த்தையும் ஒன்றுவாக இருக்கும், இஸ்தவினா சமமாக இருக்கும். லெஃப்லு இஸ்மில் ஃபாயிலி இஸ்முல் ஃபாயிலுடைய வார்த்தையும் வ இஸ்மில் மஃபூலி இஸ்மு மஃபூலுடைய வார்த்தையும் சமமாக இருக்கும். ஃபி பாதில் மவாதியை, சில இடங்களிலே. இங்கே உதாரணம் போட்டிருக்கு, க முஹாபின் ஓ முத்தஹாபின் ஓ முக்தாரின், ஓ முக்தார் தான் அதுக்கு என்ன செய்வோம். இப்போ முஹாப் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதோடய இஸ்மு ஃபாயில் அப்படி தான் இருக்கும், இஸ்மு மஃபூலும் அப்படி தான் இருக்கும். முத்தஹாப் அதுவும் அதே மாதிரி தான், சரிங்களா, இஸ்மு ஃபாயிலும் இஸ்மு மஃபூலும் என்னது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் உடச்சி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பொது விதி சொன்னோம்ல, கடைசிக்கு முன்னாடி உள்ளது கசர் இருக்கும், கடைசிக்கு முன்னாடி உள்ளதுக்கு ஃபத்தா இருக்கும். உடச்சி பார்த்தோம்னா இது தெரியும். இப்போ உதாரணமாக முஹாபா நம்ம உடச்சி பார்த்தோம் அப்படின்னா, இஸ்மு ஃபாயிலாக இருந்தால் முஹாபிபுன் அப்படின்னு இருக்கும், இஸ்மு மஃபூலாக இருந்தால் முஹாபபுன் அப்படின்னு சொல்லி கடைசி முறையில் ஃபத்தா இருக்கும். ஓ முக்தார் அதே மாதிரி தான், முக்தாரும் ஓ முன்காதும் அதே மாதிரி தான், ஓ முல்தர்ருன் அதே மாதிரி தான், முஹ்தத்துன் அதே மாதிரி தான், முன்சப்புன் அதே மாதிரி தான். இந்த முன்சப்பு அப்படிங்கிறது வந்து இஸ்மு ஃபாயிலு,
அது இஸ்மு மஃபூலாக வரும்போது பொதுவாகவே இன்ஃபால வசன் இருந்துச்சு அப்படின்னா அலிஃப் நூன் ஜாயிதா வச்சு இன்ஃபால வசன்ச்சுன்னா அது எக்காலம் லாசிம் நம்ம படிச்சிருக்கோம். அந்த அடிப்படையில் அதுக்கு இஸ்மு மஃபூல் வரும்போது பின்னாடி ஜரூரி எடுத்து வரும், முன் சப்புன் ஃபீஹி, அடுத்தது முன்ஜாபுன், அடுத்த முன்ஜாபுன் அன்ஹு, ஓ இஃப்து தக்தீர், தக்தீரில் வந்து என்ன செய்யும், தக்தீர் வேறுபடும், உடச்சி பார்த்தோம்னா என்னது வேறு மாதிரி இருக்கும். அப்போ இந்த முன்ஜாபுங்கிறது இன்ஜாப, அது இன்ஃபால இன் தலக்க மாதிரி. அப்போ அதனால் அதுக்கு இஸ்மு மஃபூல் வரும்போது பின்னாடி இருந்துச்சிருக்கு, ஜரூரி எழுத்து வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு ஃபேலுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு மாது இருக்கணும், முதார் இருக்கணும், அம்ரு இருக்கணும், நை இருக்கணும், சக்கிலான்னு இருக்கணும், ஹைஃபான் இருக்கணும், இஸ்மு ஃபைல் இருக்கணும், இஸ்மு மஃபூல் இருக்கணும். இவைகளை பற்றி நம்ம நினச்சிட்டோம், பார்த்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை பார்த்துட்டோம். இதே பொது சட்டம் தான் பின்னாடி வரக்கூடிய முதாஃபலையும் சரி, மோத்தல்லையும் சரி, மஹமூசிலையும் சரி அப்ளை ஆகும். ஆனால் அதற்கதற்கு என்று கூறிய சில சிறப்பு சட்டங்கள் இருக்குது, அதை மட்டும்தான் பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் அதிகமாக இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்ஷால்லா அந்த பாடம் என்னது ரொம்ப ஈஸியாக அமையும். இதில் குறை எதுவும் இருந்தால் சுட்டி காட்டுங்க, மற்றவங்களுக்கும் இதை வகுப்பை பகிருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.